ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டுருக்க அந்த யுத்தம், ஏண்டா ரெண்டு தரப்புமே அந்த யுத்தம்னு சொல்லலை, இவங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆப்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க, ஹெஸ்புல்லாவும் இதை பற்றி எதுவும் பெருசாக பேசலையே, அப்புறம் எப்படி இந்த யுத்தம்னு சொல்கிறீன்னா? யுத்தம்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இல்லை பெருசாக ஒரு போருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நடக்கிறது மட்டும் ஒரு யுத்தம் கிடையாது. ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டுருக்கிறது கடந்த ஒரு வருஷமாக சின்ன சின்ன மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸாக நடந்துட்டுருது. இஸ்ரேலால் ஒரு 70 அதிகமான இடங்களில் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் கிராஸ் பார்டரை தாண்டி பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் இப்போ நேரடியாக அவங்களோட ஆர்மி உள்ளே போயிட்டு அடிக்கிறது ஒரு போரோட கணக்கில் தான் இது வரும். ரஷ்யா உக்ரைன் போரும் இதே மாதிரி தான், ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்னு ரஷ்யா இதை சொன்னாலும் நடந்துட்டுருக்கிறது அந்த இடத்துல ஒரு யுத்தம் தான். இப்படி நடக்கப்படுற இந்த யுத்தத்தில் கார்னட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், அந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைலானது இந்த ஒரு இஸ்ரேலோட மர்காவா 4 டேங்க்ஸை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. அதே டைமில் ஹெஸ்புல்லாவோட டனல் நெட்ஒர்க்ஸை இஸ்ரேல் கண்டுபிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு நாளில், அதாவது ஒரு 24 மணி நேரம் டைம் ஃப்ரேமில், 50 அதிகமான ஹெஸ்புல்லா தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவலானது வந்திருக்கு. ஆனால் உள்ள நுழைஞ்சிருக்க அந்த இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா ரொம்பவே அதிகமான பாதிப்புகளை ஹெஸ்புல்லா இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் கேத்தாம புக்ஷமங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக லெபனனோட ஆர்மி நேற்று இஸ்ரேலோட பொசிஷன் மேலே, ஒரு இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் குரூப்பாக இருந்த இடத்தின் மேலே ஃபஸ்ட்டு ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக்குன்னு தெளிவாக சொல்லலை. ஆனால் முதல் முறையாக நாங்கள் இஸ்ரேலோட ட்ரூப்ஸை அடிச்சிருக்கோன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா, சதர்ன் லெபனன் பகுதியில் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்கும் இஸ்ரேலோட டார்கெட்டட் ஸ்ட்ரைக்குன்றதும் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. ஆவரேஜாக சொல்லணும்னா 4 ஒரு டைம் ஒரு வெடி சத்தம்ன்றது இந்த சதர்ன் லெபனன் பகுதி இஸ்ரேலோட பார்டருக்கும் அந்த கோலன் ஹைட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கேட்டுட்ருக்கு. ஆவரேஜாக ஒவ்வொரு 4 ஒரு ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக் இல்லை ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ன்றது அந்த இடத்துல நடத்தப்பட்டுருக்கு. இப்படி நடத்தப்பட்டதில் லெபனனோட சோல்ஜர் அந்த இடத்துல இருந்தவர் ஒருத்தர் உயிரிழக்கிறார். இப்படி உயிரிழந்ததுக்கப்புறமா வேறு வழியே இல்லாமல் லெபனனோட ஆர்மி, ஹெஸ்புல்லா கிடையாது, லெபனனுக்கு அந்த அஃபிஷியல் ஆர்மி இருக்குல்ல, அவங்க முதல் முறையாக இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு பேருக்காக பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம ஐடிஎஃப் கூட எங்கேஜ் ஆகணும்னா அவங்களுக்கு எந்தளவுக்கு பெரிய பிரச்சனை வரும். இப்போ ஒரு பெரிய கேஷுவல் டிஸ்கவுண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. ஆனால் பல இடங்களில் இவங்க ஹெஸ்புல்லாவோட ஃப்ரண்ட் லைனில் விட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி தான் இவங்க நின்றுட்டுருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான், அவங்களால அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒரு ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லெபனனோட ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1979 நபர்கள் அஃபிஷியலாக இப்போ இறந்துருக்கிறதா ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர், 6000 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் இன்னும் எத்தனை பேருக்கு அந்த சிவியர் இன்ஜுரின்றது ஏற்பட்டுருக்கிறதுலாம் ஒரு தெரியாத தகவலாக இருந்துட்டுருக்கு. ஆனால் இன்னமும் இந்த கவுண்ட்ன்றது ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னமும் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த ஏர் ஸ்ட்ரைக்கால் பெய்ரூட்டை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே ஒரு 30 சுற்றளவு உள்ள பகுதிகளில் மட்டும் 15 நபர்களுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் இறந்துட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த லெபனனையும் எடுத்தோன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு 3 முன்னாடி 100 நபர்கள் வரைக்கும் இறந்துட்டுருந்தாங்க. நேற்று ஒரு 60 நபர்கள் வரைக்கும் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக 50 நபர்களை தாண்டி இந்த இடத்துல இறந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கவுண்ட்ன்றதும் இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஸோ இந்த மாதிரி இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேலோட அந்த நெவட்டிம் ஏர்பேஸை நேற்று அசோசியேட்டட் ப்ரெஸ்ஸில் ஒரு சேட்டலைட் இமேஜை வெளியிடுறாங்க. முதல் சேட்டலைட் இமேஜ் அதில் மட்டும்தான் வந்திருக்கு. அதை காமிச்சு இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே பாருங்கள், F-35 சில மிலிட்டரி ஃபைட்டர் ஜெட்ஸையும் அடிச்சிட்டு தான் ஈரான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ப்ரொபகண்டா மட்டும்தான், இந்த இடத்துல 3 இம்பாக்ட் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. இந்த 3 இம்பாக்ட்டும், ஒன்று வந்து அந்த வேர்ஹவுஸ் அடிச்சிருக்கு, இன்னொன்று பிளேனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற அந்த ஷெட் அடிச்சிருக்கு, இன்னொன்று ஓப்பன் ஏரியாவில் விழுந்திருக்கு. இதை தாண்டி எந்த ஒரு மேஜரான இம்பாக்டையும் ஈரானியன் மிசைல்ஸால் ஏற்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மிசைல் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ, இம்பாக்ட் நடக்கிறப்போ அந்த ஒரு ஏர்பேஸில் மட்டுமே ஒரு 9 இம்பாக்ட்டுக்கும் அதிகமாக அந்த இடத்துல தெரிஞ்சுது. இதில் இந்த சேட்டலைட் இமேஜ், இதை வந்து இஸ்ரேல் சொல்கிறத கேட்குற இல்லை ஈரான் வந்து ஈரானுக்கு நிறைய சார்பாக பேசுகிற அப்படிலாம் கிடையாது, ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட் இமேஜை பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், அதில் பாதி ஏர்பேஸ் கூட ஃபுல்லாக கவர் ஆகலை. அந்த ரன்வேவே ஃபுல்லாக அந்த இடத்துல கவர் ஆகலை. அந்த விமானங்களை வந்து எந்த இடத்துல அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் காமிக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் மொத்த ஏர்பேஸோட இமேஜையும் வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளே சொல்லலாம் இந்த இடத்துல அட்டாக் நடந்திருக்கு, இந்த இடத்துல நடக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் முழு இமேஜ்ன்றது இந்த இடத்துல வெளியிடப்படல, அது அந்த நியூஸ் ஏஜென்சி வேணும்னு வெளியிடலையா இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் சென்சார்ஷிப் பண்ணது இந்த இஸ்ரேலால் கொடுக்கப்படுச்சான்றது இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இப்படி இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடுவில் இந்த யுத்தமானது போயிட்டுருக்கப்போ லெபனனுக்குள்ளே நுழைஞ்ச இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ்க்கு நினச்சி பார்த்ததை விட அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டுருக்கு.
நேற்று வந்து பார்த்துருந்தோம் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் ஒரு சிலவங்க கொல்லப்பட்டிருந்தாங்க, அந்த கவுண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆன மாதிரி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த 3 மெகாவாட் டேங்க்ஸை முதல் நாள் அடிச்சிருந்ததாக சொல்லியிருந்தால, இப்போ திரும்பவும் அந்த லிஸ்ட்டில் மினிமம் 2 டேங்காவது சேர்ந்துருக்கலாம். இந்த உள்ளே போகிற டேங்க்ஸ் எல்லாமே மெகாவோட லேட்டஸ்ட்டு வேரியண்ட்டான மெகாவா 4. இப்படிப்பட்ட டேங்க்ஸ்ன்றது ரஷ்யாவோட ஒரு வெப்பன் சிஸ்டமால் இந்த இடத்துல அடிக்கப்பட்டுருக்கு. கார்னட் ATGM ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், இதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த ரஷ்யாவை பற்றி படிக்கிறோம், இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி படிக்கிறோன்னா, இந்த ஒரு மிசைல் எப்படி ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ATGM உக்ரைனோவில் ரஷ்யாவோட படைகளுக்கு எதிராக ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுச்சோ, அதே மாதிரி அமெரிக்காவோட டேங்க்ஸ், ஜெர்மனியோட டேங்க்ஸ், இன்னும் பல மேற்குலக நாடுகளால் கொடுக்கப்பட்ட அந்த கவச வாகனங்களை அப்படியே அடித்து நிறுத்தின அந்த ஒரு பேரானது இந்த கார்னட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் 7 ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறமா, ஹெஸ்புல்லா நிறைய டைம் இதே வகையான ATGMஸை வச்சு இஸ்ரேலோட டேங்க்ஸையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலோட ஆர்ம்டு பர்சனல் கேரியர்ஸையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. மெகாவை பற்றி சொல்லணுன்னா, உண்மையிலேயே அது வந்து ஒரு டெக்னாலஜி மார்வல் தான். அந்தளவுக்கு அதில் சிஸ்டம்ஸ், அந்தளவுக்கு அதில் சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை ஒரு அழிக்க முடியாத டேங்காக, இல்லை அழிக்க முடியாத டேங்க்குன்னு இல்லை, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எந்த ஒரு டெக்னாலஜியும் நம்ம சொல்ல முடியாது இதை வந்து அழிக்கவே முடியாது, இதை வந்து யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட பேரில் சொல்லப்பட்ட நிறைய ஆயுதங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்டுருக்கு. அதுவும் வந்து ரொம்ப பெருசாக ஒரு மேஜிக் வெப்பனை வச்சு அடிக்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதை அடிக்கிறாங்கன்றதையும் தாண்டி, என்னடா இதாலெல்லாம் போய் அதை அழிக்க முடியுமான்னு, வெறும் $1,000-$3,000 மதிப்புள்ள நார்மலான ஒரு ட்ரோனை வச்சு 10 மில்லியன், 20 மில்லியன், 30 மில்லியன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேங்கை ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறது இந்த இடத்துல வேலிடாக இருக்காது. ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா அது ஒரு சுப்பீரியர் டேங்க், ஒரு சுப்பீரியரான ஒரு மெக்கானிசம் கொண்ட ஒரு டேங்க் தான், ஆனால் அழிக்க முடியாதுன்னு அதை சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய டைம் அதை அழிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறதுலேயே லேட்டஸ்ட்டான அந்த மெகாவா 4 டேங்க்ஸை ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இவங்க உள்ளே அனுப்புனதுக்கப்புறமா இந்த கார்னட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலால் அதை குறிவைக்கப்படுது. டிராஃபி ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இன்னும் பல அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் எல்லாமே இந்த மெகாவா 4 இருக்குது. யாராச்சும் லேசர் கைடட் மிசைல் மூலயமா இதை குறிவைக்கிறாங்கன்னா அது அந்த டேங்க் உள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு முன்கூட்டியே அதை காமிச்சு கொடுத்துரும். அப்படி காமிச்சு கொடுத்ததுக்கப்புறமா எந்த டைரக்ஷன்லேருந்து அந்த ப்ரொஜெக்டிலானது இவங்களை குறிவைக்கிறதுன்றது அவங்களோட டிஸ்பிளேயில் பார்த்துட்டு அந்த பகுதியை நோக்கி ஒரு அஃபென்சிவ் ஷாட்டை ஃபயர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டின்றது இந்த ஒரு டேங்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி எல்லாம் இருந்தும் ஹெஸ்புல்லாவோட அந்த ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக டைரக்டான ஒரு போர் முறை இது கிடையாது, மறைந்து ஒளிந்திருந்து தாக்குதல், அந்த ஒரு கேட்டகரியில் தான் இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் எல்லாமே வரும். திடீர்னு பார்த்தோன்னா டனலுக்குள்ளேருந்து வெளியே வந்து இப்படி ஒரு மிசைலை வச்சு அடிக்கிறது, அப்படி இல்லையா இந்த மலைமுகடுகள் எல்லாமே தெரியும்ல, இதை வந்து எம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மலைமுகடுகளோட அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்குல்ல, இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கப்போ அந்த உச்சியில் இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு சின்ன குன்று அந்த மாதிரி எந்த ஒரு செட்டப் வேணால் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் உள்ளே வரக்கூடிய ஆர்மின்றது உள் நோக்கி வரப்போ இந்த சிகரத்தோட உச்சியில் இல்லை அந்த மலைமுகடுகளில் யார் இருக்காங்களோ அவங்க கீழே இருக்கவங்களும் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் கீழே இருக்கவங்களால ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மலையில் யார் இருக்காங்கிறத பார்க்க முடியாது. அப்படி இருக்கப்போ அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை இல்லை அந்த ஒரு ஹிடன் ஸ்பாட்டை பயன்படுத்தி இவங்களை நோக்கி ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்கள நோக்கி அந்த ATGM ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை, பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை அவங்கள நோக்கி செலுத்திட்டு உடனடியாக அங்கே இருக்க டனல் நெட்ஒர்க் மூலியமாகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஹிடன் பொசிஷன்ஸ்க்கு ஓடுறது தான் இந்த எம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த இஸ்ரேலோட டேங்க்ஸுக்கும், இஸ்ரேலோட டேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பானது ஹெஸ்புல்லாவால் ஏற்படுத்தப்பட்டுருக்கு. ஆனால் அதே டைம் ஹெஸ்புல்லாவுக்கும் கேஷுவலிட்டிஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. இந்த இப்போ ஒரு 50 நபர்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, ஒரு டனல் நெட்ஒர்க்கை ஃபைன் பண்ணி உள்ள ஆள் இருக்கப்போவே அதை அடித்ததாக சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை, இன்கேஸ் இது உண்மையாக இருந்துச்சு, உண்மையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறப்போ தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, ஒரு டனல் நெட்ஒர்க் ஆனது அடிக்கப்பட்டிருக்குன்னுட்டு. ஸோ ஹெஸ்புல்லாவுக்கு இது இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளோவாக இருக்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய மீடியாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் கொண்டுட்டு அவங்ககிட்ட இருந்து ஆயுதங்களை பறிக்கிற மாதிரி, இல்லை அவங்ககிட்ட இருந்து நிறைய புல்லட்ஸ் எடுக்கிற மாதிரி லெபனனுக்குள்ளே ஹெஸ்புல்லா இவங்கள ரொம்ப பனிஷ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே ஃபேக்கான நியூஸ். ஆக்சுவலாக அக்டோபர் 7 நடந்துச்சு இல்லை, இஸ்ரேலுக்குள்ளே ஹமாஸ் அமைப்பினர் உள்ள வந்து இஸ்ரேலோட சில பேசஸை அடித்து அங்கேருந்த சோல்ஜர்ஸை கொன்னதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து வெப்பன்ஸ் லோட் பண்ணாங்கல்ல, அப்போ நடந்த ஃபூட்டேஜ் எடுத்து இப்போ லெபனன் கூட மையப்படுத்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்கக்கூடியவங்க யாரும் இப்போ நடக்கிற விஷயமா அதை நினைக்காதீங்க, அது ஃபேக்கான வீடியோ. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எடுத்து இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு
நிகழ்ச்சிகளோடையும் அதை தொடர்பு படுத்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபேக்கான வீடியோ தான். இந்த மாதிரி உள்ளே போகக்கூடிய லெபனனுக்குள்ளே போகக்கூடிய இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ்க்கு பெரிய ரெசிஸ்டன்ஸ்ன்றது அந்த இடத்துல கொடுக்கப்பட்டுருக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் கேட்கலாம், எலைட்டான ஆர்மி இல்லை அதிநவீன ஆயுதங்கள், கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இது எல்லாமே இருக்கட்டும் இஸ்ரேல் கிட்ட. இஸ்ரேல்னு மட்டும் இல்லை, இந்த இடத்துல அமெரிக்காவோட சோல்ஜர்ஸே உள்ளே போனாலும் ரெசிஸ்டன்ஸ், எதிர்த்தரப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் இருந்தாங்கன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது. அதுக்கு நான் அடிக்கவே முடியாதுன்னு இல்லை, ஒரு குவாடினேட்டட் அட்டாக்கை இல்லை இவங்களோட ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக தான் நகர முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஆப்கானிஸ்தானில் தலிபன்ஸ் ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணப்போ அங்கே இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் தலைவர்கள், வைஸ் பிரசிடென்ட்னு நினைக்கிறேன், பன்ஷீர் என்ற ஒரு பகுதிக்கு தப்பிச்சு போனாங்க. ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி பிரச்சனை ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டப்போ அந்த பன்ஷீர் பகுதி மட்டும் ரொம்ப நாளைக்கு விழாமல் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா, மலைமுகுடுகளால் சூழப்பட்ட ஒரு சமதள பகுதி அது, நடுவில் வந்து சமமான தளம், சுற்றி மலைமுகுடுகள்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பெரிய ரெசிஸ்டன்ஸை இவங்களால் கொடுக்க முடிஞ்சது. தலிபன்ஸாலேயே அவ்வளவு சீக்கிரத்தில், கடந்த முறை அவங்க இந்த ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானே டேக் ஓவர் பண்ணப்போ இந்த பன்ஷீர் பகுதியை மட்டும் அந்தளவு சீக்கிரத்தில் பிடிக்க முடியல. இவங்க ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கங்கே மறைஞ்சிருந்த ஆப்கானிஸ்தான் படைகள், ஏன்னா அங்கேருந்த வீரர்கள் நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக போயிட்டாங்க பன்சீர் பகுதிக்கு, அந்த இடத்துலேருந்து இவங்கள நிறைய பேர் நியூட்ரலைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ லெபனன்குள்ளேயும் நடந்துட்டுருக்கு. உள்ளே போகிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த படைகளாக இருந்தாலும் சரி, அந்த மலைமுகடுகளில் யார் அந்த மலையோட உச்சியிலேருந்து டிஃபென்சிவ் பொசிஷனை எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அடிகள் ஹெவியாக விழும். அது எந்த ஒரு ஆர்மியாக இருந்தாலும் உலகத்தில் பரவாயில்ல. இதே நிலைமை தான் லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கும். இன்கேஸ் அவங்க உள்ளே வந்திருந்தாங்க இல்லை இஸ்ரேலோட பொசிஷனில் இவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்களாலேயும் அந்தளவுக்கு ஈஸியாக உள்ளே போக முடியாது. ஸோ இஸ்ரேல் இந்த இடத்துல அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் உள்ள ஹெஸ்புல்லோட பொசிஷன்ஸ்க்கு எதிராக அவங்க ஒரு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலைகள்ன்றதும் இல்லை அந்த புஷ் பண்ணக்கூடிய அந்த வேகன்றதும் கம்மியாக தான் நடக்கும். எடுத்த உடனே ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக போகிறதுன்றது இந்த இடத்துல ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எசிமெட்ரிக் வார்ஃபேர், ஒரு முறையற்ற ஒரு போர் திறமையால் எந்த இராணுவத்தையும் வீழ்த்தலாம் இல்லை எந்த இராணுவத்தோட வெற்றியும் தள்ளி போடலான்றது இந்த உலகத்தில் பல போர்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உள்ள இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸால் லித்தானி ரிவர் வரைக்கும் நுழையிறதுக்கு இல்லை லித்தானி ரிவர் வரைக்கும் இந்த ஹெஸ்புல்லோட ஃபோர்ஸஸை பின்னோக்கி தள்ளுறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகணும், உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுப்பது உங்கள் ஆக்கே.